வணக்கம். இன்னா நாற்பது அப்படிங்கிற நூலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னா நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா தொகுக்கப்பட்டிருக்கு. பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள்னு மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் இன்னா நாற்பது அறநூல்கள் பிரிவில் வருது. இந்த நூலோட பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இன்னா அப்படிங்கிறதுக்கு துன்பம் அல்லது தீமை அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் துன்பம் தரக்கூடியவை எவை எவைன்னு சொல்கிறதுனால இன்னா என்றும், நாற்பது பாடல்களை கொண்டதுனால இன்னா நாற்பது என்றும் இது அழைக்கப்படுது. தீமை அல்லது துன்பம் தரக்கூடியவை எவைங்கிறத அறிஞ்சு வாழ்க்கையில் மக்கள் நலம் பெறணுங்கிற நோக்கத்தில் எழுதப்பட்டதுனால இது அறநூல் பிரிவில் வருது. ஒவ்வொரு பாடலும் மூன்று அல்லது நான்கு கருத்துக்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கு. இதோட ஆசிரியர் கபிலர். கபிலருங்கிற பேரில் நிறைய புலவர்கள் இருந்திருக்காங்க. எப்படி ஔவையாருங்கிற பேரில் நிறைய புலவர்கள் இருந்தாங்களோ, அதுபோல் கபிலருங்கிற பேர்லேயும் நிறைய புலவர்கள் இருந்திருக்காங்க. சங்க காலத்தில் ஒரு கபிலர் இருந்திருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலம் கிபி 200 முன்னாடி. இந்த கபிலர் 8 நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காரு. இந்த பாடல் இயற்றப்பட்ட காலம் கிபி 700 725 இருக்கலாம் அப்படின்னு கணக்கிடப்படுது. இந்த நூல் எடுத்துக்கொண்ட பொருள் அறம். ஏற்கனவே நாம் சிந்தித்தபடி இது அறநூல் பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கு. கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து 41 பாடல்கள் இருக்குது. இன்னிசை வெண்பா அப்படிங்கிற இலக்கண வகையில் இந்த பாடல்கள் எல்லாம் இயற்றப்பட்டிருக்கு. இதுதான் இன்னா நாற்பது நூலு பற்றிய ஒரு சுருக்கமான பதிவு. இன்னா நாற்பதில் உள்ள பாடல்களை பற்றி தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.